அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜிதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் அது வரைக்கும் 950க்கும் மேற்பட்ட பேர்களுக்குள்ள பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேருக்குள்ள பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த பத்மநாபன் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்தில் சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் சோடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே சோடத்த தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட்டையோட விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கர்ஷ பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நேரங்களாம். குறைந்த குரு தட்சிணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, போன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். பத்மநாபன் என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நடக்க போகிறதெல்லாம் முன்ன கூட்டி யூகிக்கக்கூடிய உள்ளுணர்வு உங்கள்கிட்ட இருக்குங்க. ரெண்டாவது பாயிண்ட், ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட உங்களுக்கு அதிகங்க, வயசு வித்தியாசம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. மூணாவது பாயிண்ட்டு, சாப்பாட்டு பிரியராக இருப்பீங்க, டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, நல்ல நிர்வாகத்திறமை உங்கள்கிட்ட இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு, கால் வலி கால் சம்மந்தமான பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராட்டங்கள் இருக்கும். ஏழாவது பாயிண்ட், உங்கள் வீட்டில் வாஸ்து கோளாறு இருக்குங்க, அது அவசியம் சரி செய்யணும். எட்டாவது பாயிண்ட்டு, ஞாபக மறதி சோம்பல் குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, சொத்த பாகப்பிரிவினை செய்வதில் பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். பத்தாவது பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. பதினோராவது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார், அப்படியே இருந்தாலும் அவரால் பிரயோஜனம் இருக்காது. பதிமூணாவது பாயிண்ட்டு, தாய்மாமா உறவு பகையாகும். பதினாலாவது பாயிண்ட்டு, உங்களை மொத்தவங்க குறைச்சி மதிப்பிடுவாங்க. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, கண் திருஷ்டி உங்கள் மேலே அதிகமாக ஏற்படும். பதினாறாவது பாயிண்ட்டு, ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. பதினேழாவது பாயிண்ட்டு, காது முக்கு தொண்டை பிரச்சனை ஏன்டி ப்ராப்ளத்தால் அவதிப்படுவீங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, இடம் வீடு அமைவதில் பிரச்சனைகள் ஏற்படும். பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, சொந்த வீடு யோகம் உண்டு. இருபதாவது பாயிண்ட்டு, அம்மாவால் அவமானங்கள் தடைகளை சந்திப்பீங்க. 21வது பாயிண்ட், அடிக்கடி விபத்து அல்லது அடிக்கடி அவமானங்களை சந்திப்பீங்க. 22வது பாயிண்ட், முன்னேற்ற தடைகள் உண்டு. 23வது பாயிண்ட், பணம் விஷயத்தில் பிரச்சனைகளும் யாரையா நம்பி கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு, ரொம்ப கவனமாக இருக்கணும். 24வது பாயிண்ட், அப்பாவுக்கு வந்து ஆயுள் குறைபாடு அல்லது ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனை இருக்கும். 25வது பாயிண்ட்டு, நீங்கள் தைரியசாலியாக இருப்பீங்க. 22வது பாயிண்ட்டு, 26வது பாயிண்ட்டு, அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 27வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் மனசு நிம்மதியே உங்களுக்கு இருக்காது. 28வது பாயிண்ட்டு, தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட மாட்டீங்க. 29வது பாயிண்ட்டு, வாலிப வயசில் ஒரு காதல் ஃபெயிலியராக இருக்கும். 30வது பாயிண்ட்டு, சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 31வது பாயிண்ட்டு, தம்பி தங்கச்சியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 32வது பாயிண்ட்டு, மூத்த சகோதரர் மற்றும் சித்தப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 33வது பாயிண்ட்டு, சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க, சொரட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. 34வது பாயிண்ட், கூட வேலை பார்க்குறவங்க பகையாக உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க. 35வது பாயிண்ட், வெஹிக்கிள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். 36வது பாயிண்ட், நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி அல்லது தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். 37வது பாயிண்ட், அம்மா எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. 38வது பாயிண்ட், அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் திருப்தி அடைய மாட்டாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 39வது பாயிண்ட், அம்மாவுக்கு வந்து முதுகு வலி பிரச்சனை தோள்பட்ட வலி பிரச்சனைகள் இருக்கும். 40வது பாயிண்ட், அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 41வது பாயிண்ட், மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 42வது பாயிண்ட், மாமியாருக்கு வந்து மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் பாதிப்புகள் உண்டு. 43வது பாயிண்ட், படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை சந்திச்சிருப்பீங்க, அரியர் போட்டு படிச்சிருந்துருப்பீங்க. 44வது பாயிண்ட், கடன் பிரச்சனை உண்டு. 45வது பாயிண்ட், சகோதர பகை உண்டு. 46வது பாயிண்ட், திருமணம் தாமதமாகும். 47வது பாயிண்ட், திருமணம் சீக்கிரம் முடிஞ்சால் திருமணத்தில் திருப்தி இருக்காது. 48வது பாயிண்ட், மனைவி வந்து எப்போதுமே மனைவிக்கு வந்து எப்போதுமே ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். 49வது பாயிண்ட், மனைவிக்கு வந்து யூட்ரஸ் பிரச்சனைகள் இருக்குங்க. 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவாளிக்கு நிற்கிது, அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் தாங்க. இத்துடன் பத்மநாபன் என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் இவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி.